முன்னாள் அமைச்சர் பீல்டு மாசு சரத் போன்சேகா மற்றும் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வாழ்வாதார அபிவிருத்தி வனஜீவராசிகள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி பிரதி அமைச்சரான பாலித்த பெருமா ஆகியோருக்கு இடையிலான கருத்து முரண்பாடு வலுவடைந்து வருகின்றது இருவரும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றனர் பிரதியமைச்சர் பாலித்த தேர்வு பெருமை பிரியமைச்சு பதவியை வகித்துக் கொண்டு முறையற்ற விதத்தில் செயற்படுவதாக சரத் பொன்சேகா கடந்த முதலாம் தேதி குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார் பீல்டு மார்சல் பட்டத்திற்கு சரத் பொன்சேகா தகுதியேற்றவர் என்றும் அவர் பால் குடித்த தாயையே வறுத்தொதுக்கும் குணம் கொண்டவர் என்றும் கலத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேர்வு பெருமை நேற்று முன்தினம் கடுமையாக சாடியிருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ள சரத் பொன்சேகா ஊழல் ஒழிப்பு படையணியின் பணிப்பாளர் என்று கூறிக்கொள்ளும் நாமல்குமார் பார்வை போல தேவ கடற்படையிலிருந்து தப்பித்து வந்தவர் என்று சாடியுள்ளார்

குறை செயலில் ஈடுபடுவதற்காக ஆயுதங்களை வாகனத்தில் கொண்டு சென்ற போதே அவர் கைது செய்யப்பட்டார் அதற்கு நான் பொறுப்பு சொல்ல முடியாது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் இவ்வாறான மோசமான அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் ஈடுபட இடமளித்திருக்க மாட்டேன் போலீசாருக்கு முன்னதாக எந்த கட்சியில் இருந்தாலும் நான் அவர்களை சிறையில் அழைத்திருப்பேன் பீல்டு மார்ஷல் பட்டத்தைப் பெற எனக்கு தகுதி இல்லை என்று அவர் சொல்லுகின்றார்

எனது அமைச்சு பணிகளுக்காக செல்லும் போது ஹோட்டலில் தங்காமல் அவரை போல வீதிகளில் தங்க முடியாது இதற்கான கட்டணங்களை அரசாங்கம் செலுத்தாமல் தனிப்பட்ட முறையில் செலுத்த தேவையில்லை பாடசாலைகளுக்குச் சென்று மின்விசிறியில் தூக்கிட்டுக் கொள்ள முயற்சிப்பாரானால் அவருக்கு மனநோய் என்று அர்த்தம் இந்த வேடையிலே அவரை சிறையில் அழைத்திருக்க வேண்டும் அவ்வாறு சுயாவை காரணமாக அவர் தொடர்ந்தும் அதே போல செயற்பட்டு வருகின்றார் ඇන්න බෙල්ලල් එල්න්න හදනවනම් මොකෙක්හරි පසලකටල්ල ස්කලටකිල්ල එක මාන්සිකලටේ කනිවාර්රම එවල අල්ල හිරේදාන්න තිවුණ. ඒව නොකරපු ඉන්ද තාමත් ඒ ගැන පම්පරික.